Hello and welcome to Parents Guide. Vignesh is a subscriber. Silent letters pathina video kettaanga. Adanalae indha video la silent letters pathi paakalam. Silent letter na oru vaarthaiye uchcharikkum bodhu endha eluthoda sattham kekkaliyo adha silent letter appdin solluvom. A la irundhu Z varaikku irukkira ovvoru eluthum eppala silent ah varungiradhukku spelling rules irukku. Adha examples oda paakalam. லெட்டர் ஏ எப்பெல்லாம் சைலண்டா வரும்னா வார்த்தையோட கடைசியில ICALLY இது எப்பெல்லாம் வருதோ அப்ப இந்த ஏ வந்து சைலண்டா வரும். எக்ஸாம்பிள்ஸ் பிராக்டிக்கலி, ஹிஸ்டாரிக்கலி, பிசிக்கலி, கிரிட்டிக்கலி, மியூசிக்லி, ரொமான்டிக்லி, பேசிக்லி, டெக்னிக்லி, இதெல்லாமே நம்ம காமனா யூஸ் பண்ற வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே The ICALLY இதுல வர்ற ஏ வந்து சைலண்டா வரும். அதே இது ஐடியலி, லோக்கலி, டோட்டலி இந்த மாதிரி ALLY வர்ற வேர்ட்ஸ் எல்லாத்துலயுமே ஏ வந்து சைலண்டா வர்றதில்ல, ஏவை ப்ரொனவுன்ஸ் பண்றோம். லெட்டர் பி எப்பெல்லாம் சைலண்டா வரும்னா வார்த்தையோட கடைசியில பி வந்து எம்மோட சேர்ந்து வரும்போது பி வந்து சைலண்ட் லெட்டரா இருக்குது. கோம், பாம், தம், நம், லிம் இந்த மாதிரி வார்த்தையோட கடைசியில பி எம்மோட சேர்ந்து வரும்போது சைலண்டா வரும். சில வேர்ட்ஸ்ல வார்த்தைக்கு நடுவுல வரும்போதும் சைலண்டா வரும். கிளைமர், பிளம்மர் இதுல எக்ஸப்ஷன்ஸ் என்னன்னா நம்பர் எம் கடுத்துதான் பி வந்திருக்கு, ஆனா பி வந்து சைலண்ட் லெட்டரா இல்ல. நம்பர், மெம்பர், சிம்பல், அம்பிரல் தான் இந்த வேர்ட்ஸ்ல எல்லாம் வார்த்தைக்கு நடுவுல எம்பி வந்திருக்கு, பி வந்து சைலண்ட் லெட்டர்ல. அப்புறம் பி டி வார்த்தையோட வரும்போது சில வார்த்தைகள்ல பி வந்து சைலண்டா இருக்கும். டெட் கடன் அதான் டெட். டவுட், சட்டில் இந்த வார்த்தைகள்லாம் பி வந்து சைலண்டா வந்திருக்கு. இதோட எக்ஸப்ஷன் அப்டெயின் இந்த ரூலுக்கு இந்த வேர்டு ஒரு எக்ஸப்ஷன். சி எப்பெல்லாம் வார்த்தையில சைலண்ட் லெட்டரா வரும்னா எஸ் ஓட சேர்ந்து வரும்போது, அதுவும் ஐ இ இல்லாட்டி ஒய் இந்த சி கடுத்து வரும்போது சி வந்து சைலண்ட் லெட்டரா இருக்கும். அசென்ட் செண்ட் வாசிக்கிற மாதிரியே வாசிக்கிறோம், சி சைலண்ட் லெட்டரா இருக்கு. அசென்ட் சீன், சீன் இந்த வேர்ட் வாசிக்கிற மாதிரியே வாசிக்கிறோம், சீன். சென்ட் சென்ட். சயன்ஸ் மசில் இதோட ப்ரனன்சியேஷனும் இதெல்லாம் ஹோமோஃபோம். மசில் இது ஒரு சிப்பி சி ஃபுட், இது ரெண்டுக்கும் ஒரே ப்ரனன்சியேஷன் தான். மசில் கிரசன்ட் இந்த எல்லா வார்த்தைகள்லயும் எஸ் கடுத்து சி வந்திருக்கு, சி கடுத்து இ வந்திருக்கு இல்லாட்டி ஐ வந்திருக்கு. இந்த ஒரு வார்த்தையில மட்டும் எஸ் சி கடுத்து எல் வந்திருக்கு. இந்த ரூலுக்கு இது எக்ஸப்ஷன். அதே இது எஸ் சி கடுத்து ஏ வந்துச்சுனாலோ எஸ் சி கடுத்து ஓ வந்துச்சுனாலோ நம்ம சிக்கு தனி ப்ரொனன்சியேஷன் உண்டு. ஸ்கேர், ஸ்கோல்ட் இந்த மாதிரி சியோட சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே தனி வீடியோவா பார்த்திருக்கோம், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. சி வந்து சைலண்ட் லெட்டரா வர்றதுக்கான இன்னொரு ரூல், சி வந்து கேக்கு முன்னாடி வந்துச்சுனாலோ இல்ல கியூக்கு முன்னாடி வந்துச்சுனாலோ சி வந்து சைலண்டா இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் லாக், பிரிக், அக்வயர், அப்பாயிண்ட். லெட்டர் டி எப்பெல்லாம் சைலண்டா வரும்னா ஜிக்கு முன்னாடி வரும்போது, அதுவும் டிஜிஇ இந்த மாதிரி வரும்போது இந்த எழுத்துக்களோட சவுண்ட் வந்து ஜேயோட சவுண்ட். ஜ விட்ஜ், பிரிட்ஜ், கேஜெட், பட்ஜெட், பிளட்ஜ், ஸ்மஜ் இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ். டி சைலண்டா வர்றதுக்கான இன்னொரு ரூல், டி வந்து ஏவுக்கும் ஜேவுக்கும் நடுவுல வரும்போது சைலண்டா வரும். அட்ஜஸ்ட், அட்ஜசன்ட்,
அட்ஜெக்டிவ் இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் நம்ம காமனா யூஸ் பண்ற சில வேர்ட்ஸ்லயும் டி சைலண்டா வரும். அது என்னன்னா கிராண்ட்சன், வென்ஸ்டே, சாண்ட்விச், ஹேண்ட்சம். சில வேர்ட்ஸ்ல டிக்கு முன்னாடி என் வரும்போது டி வந்து சைலண்டா வரும். லெட்டர் இ எப்பெல்லாம் சைலண்டா வரும் பாக்கலாம். பெரும்பாலும் வார்த்தையோட கடைசியில இ வரும்போது இ சைலண்டா வரும். எக்ஸாம்பிள்ஸ் பிளாக், பிரீத், வெஜிடபிள். இந்த வேர்ட்ல இ வார்த்தையோட கடைசியில வந்திருக்கு, அது இ சைலண்டா வருது. அதே நேரத்துல இதோட சிலபிள் டிவிஷன் வந்து இப்படி இருக்கும். இந்த வார்த்தையில இ வந்து சைலண்ட் சிலபிள், இ தனி சிலபிளா வந்திருக்கு, ஆனா இது சைலண்டா இருக்கும் நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணும்போது. வெஜிடபிள், க்ளோத்ஸ். சில வார்த்தைகள் இஎஸ்ல முடியும் போது இந்த இஎஸ் ஓட சவுண்ட் வந்து ஜெட், டிஹெச் வந்து சைலண்டா இருக்கும் இந்த வேர்ட்ல. க்ளோஸ், ஃபிக்ஸ்ட். வார்த்தையோட கடைசியில இடி வந்திருக்கும் போது இ வந்து சைலண்டா வரும். ஃபிக்ஸ்ட், சேம், விசிஇ பேட்டர்ன்ல வரும்போது இ வந்து சைலண்டா இருக்கும். சேம், வார்த்தையோட கடைசியில இ வரும்போது சைலண்டா இருக்கும். அப்புறம் இந்த இடி இந்த மாதிரி வார்த்தையில கடைசியில வரும்போதும் இ சைலண்டா இருக்கும். அப்புறம் இந்த விசிஇ பேட்டர்ன்ல வந்துச்சுனாலும் இ சைலண்டா இருக்கும். லெட்டர் ஜி எப்பெல்லாம் சைலண்டா வரும்னா, வார்த்தையோட தொடக்கத்துல ஜிஎன் வந்துச்சுனாலும் வார்த்தையோட முடிவுல ஜிஎன் வந்துச்சுனாலும் ஜி வந்து சைலண்டா இருக்கும். நாட், கொசு மாதிரி இருக்க சின்ன பூச்சியை தான் நாட் அப்படின்னு சொல்லுவோம். நாட், நா, கடிச்சு மென்னு அரைக்கிறது தான் நா. சைன், இதுல வார்த்தையோட கடைசியில ஜிஎன் வந்திருக்க, ஜி வந்து சைலண்டா வருது. சைன், அசைன், ரிசைன், அலைன், பினைன், கேன்சர் இல்லாத கட்டிய பினைன் அப்படின்னு சொல்லுவோம். கலோன், மைல்டு பெர்ஃபியூம், மைல்டு சென்ட், இதுதான் வந்து கலோன். இந்த வேர்ட்ஸ்ல எல்லாம் ஜி வந்து சைலண்டா இருக்கு. இதோட எக்ஸப்ஷன்ஸ், சைன் சொல்லும் போது ஜி வந்து சைலண்டா இருக்குது. அதே இது சிக்னேச்சர், இந்த வேர்டுக்கு ஜிக்கு ப்ரொனன்சியேஷன் இருக்கு. சிக்னேச்சர், ரெசிக்னேஷன், மேக்னட், சிக்னிபிகண்ட். இதில் நல்லா கவனிச்சோம்னா ஜி என் வந்து ஒரே சிலபல்ல வரும்போது ஜி சைலண்டா வரும். ஜி வேற சிலபல்லையும் என் வேற சிலபல்லையும் வரும்போது ஜியோட ப்ரொனன்சியேஷன் இருக்கும். அடுத்து எப்பெல்லாம் ஜி சைலண்டா வரும்னா, ஜியும் எம்மும் ஒரே சிலபல்ல வரும்போது ஜி வந்து சைலண்டா வரும். ஃப்ளம், ஃப்ளம்னா நெஞ்சு சளி, இருமி துப்புற சளி தான் ஃப்ளம். டயஃப்ராம், டயஃப்ராம் மூச்சு விடுறதுக்கு உதவுற முக்கியமான மசில் பேரு டயஃப்ராம். பாரடைம், பொதுவான இல்லாட்டி பரவலான நம்பிக்கை இல்லாட்டி ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள், இதுதான் வந்து பாரடைம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஜியும் எம்மும் வேற வேற சிலபல்ல வரும்போது ஜி வந்து சைலண்ட் லெட்டரா இருக்காது. ஃப்ராக்மெண்ட், செக்மெண்ட், பிக்மெண்ட். ஜி ஹெச் வார்த்தையில வரும்போது இந்த ரெண்டு எழுத்துக்களுமே சைலண்டா வரும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தோ, ட்ரூ, தாட், வெயிட். இந்த எல்லா வேர்ட்ஸ்லயுமே ஜி ஹெச் வந்து சைலண்ட் லெட்டர்ஸ். அதே சமயம் ஜி ஹெச்க்கு இன்னொரு சவுண்ட் இருக்குது, எஃபோட சவுண்ட், சவுண்ட்ல வரும். டஃப், லாஃப், குவாட்கிராப் வீடியோல நம்ம ஏற்கனவே இதை டீடைல்டா பார்த்திருக்கோம். டிஃபரெண்ட் சவுண்ட்ஸ பார்க்காதவங்க செக் பண்ணிக்கங்க. வார்த்தையோட தொடக்கத்துல ஹெச் வரும்போது எப்பெல்லாம் சைலண்டா வரும் பார்க்கலாம். அவர், ஆனஸ்ட், யர், 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 இதெல்லாம் ஹோமோஃபோன்ஸ். ஆனர், ஹெச் வார்த்தையோட தொடக்கத்துல வரும்போது கொஞ்ச வார்த்தைகள்ல தான் சைலண்ட் லெட்டரா இருக்கும், மற்றபடி அதோட சவுண்ட் ஹ சவுண்ட்ல வரும். அதுல சில வார்த்தைகள் பார்க்கலாம். ஹைட், ஹில், ஹிஸ்டரி. அப்புறம் ஹெச் எப்பெல்லாம் சைலண்டா வரும்னா, டபிள்யூ ஹெச் சேர்ந்து வரும்போது சில வார்த்தைகள்ல ஹெச் சைலண்டா வரும். எக்ஸாம்பிள்ஸ் வாட், வென், வேர், வை. இதோட எக்ஸப்ஷன்ஸ் ஹூ, இதுல டபிள்யூ சைலண்டா வந்துட்டு ஹெச் சவுண்ட்ல வரும். ஹூ, ஹூம், ஹூஸ். அடுத்து ஹெச் எப்பெல்லாம் சைலண்டா வருதுன்னா, சிஹெச்,
GH or H இந்த மாதிரி சேர்ந்து வரும்போது H சைலண்டா வருது. ஸ்கொயர், ஸ்கூல், CH வர்ற எல்லா வேர்ட்ஸ்லயுமே H சைலண்டா வராது. சியோட க சவுண்ட்ல வரும்போது H சைலண்டா வரும். இதுல வந்து GH வந்து வார்த்தையோட தொடக்கத்துல வந்திருக்கு, அப்படி வரும்போது H சைலண்டா வரும். G வந்து ஜியோட க சவுண்ட்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். கோஸ்ட், கக்கின், ஊர்க போடுறதுக்கு யூஸ் பண்ற ஒரு வகை வெல்ட்ரிக்கா, அதத்தான் கக்கின் அப்படின்னு சொல்லுவோம். ரைம், ரிதம், இந்த வேர்ட்ஸ்ல எல்லாம் எச் வந்து சைலண்டா இருக்கு. பெரும்பாலும் ஐ வந்து சைலண்ட் லெட்டரா இருக்கிறது இல்ல. பிசினஸ், இந்த வேர்ட்ல ஐ வந்து சைலண்ட் லெட்டரா இருக்கும். இந்த வீடியோல ஏல இருந்து ஐ வரைக்கும் உள்ள சைலண்ட் லெட்டர்ஸ் பாத்திருக்கோம். மிச்ச இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.